அமிர்தம சத்தியமாவோ அறுபடையோ சண்முகா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லாகான் தமிழ் சேனல். ஆறுபடை முருகன் பற்றிய பல்வேறு ஆச்சரிய நிகழ்வுகளையும் தல வரலாறுகளையும் பார்த்துட்டு வர நம்ம சேனலில் ஏழாவது படை வீடை சொல்லப்படுற மருதமலை முருகன் கோயில் பற்றின பல்வேறு ஆச்சரியமான பலரும் தெரிந்திராத சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். மேலும் நம்ம சேனலை சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு சம்பந்தமான பல அப்டேட்டுகளை போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, பார்க்க விருப்பம் இருக்கிறீங்க அதை கிளிக் பண்ணி பாருங்கள். மேலும் ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன். முருகனுடைய ஏழாம் படை வீடுன்னு சொல்லப்படுறது தான் இந்த மருதமலை முருகன் கோவில். மற்ற கோவில்களில் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவில் இருக்குங்க, அதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதிலும் முக்கியமாக பாம்பாட்டி சித்தனுடைய வாழ்க்கை வரலாறு, மற்றும் இவருடைய சன்னதியில் வைக்கப்படும் பால் தானாகவே குறைது, அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும், பஞ்ச விருட்சம்னு சொல்லப்படுற ஐந்து மரங்கள் ஒன்றாக வளர்ந்து இருக்கு அது பற்றின விஷயத்தையும், விஷம் முறிவு மற்றும் தோஷங்களை நீக்கும் விபூதி பிரசாதம் இங்கு கொடுக்கப்படுது அது என்ன அப்படிங்கிற விஷயத்தையும், ஆதி மூலவர் சிலையில் பற்றியும் அதில் உள்ள சிறு பிளவு பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். மேலும் இங்குள்ள மருத மரத்தின் வேரிலிருந்து உற்பத்தியாகவும் தீர்த்தம் பல்வேறு நோய்களுக்கு மருந்தாகவும் இருக்கு அது பற்றின விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாம்பாடி சித்தர் இள வயதிலேயே பாம்புகளை பிடித்து விஷம் முடிப்பதும் பாம்பு கடிக்கு மருந்து தயாரிப்பது போன்ற வேலைகளில் இருந்து வந்தார். மக்கள் இவரை பாம்பு வைத்திரனே சொல்லியிருக்காங்க. ஒரு சமயம் இவர் நாகரத்ன பாம்பு தேடி மருதமலைக்கு போயிருக்காரு. அப்போது சட்டை முனிவர் அவருக்கு காட்சி தந்து குண்டலை சக்தின்னு சொல்லப்படுற உடலுக்குள் இருக்கும் பாம்பை கண்டறிவது தான் பிறப்பின் பயனாகும்னு சொல்லியிருக்காரு. அதை விடுத்து காற்றில் தெரியும் பாம்புகளை தேடி அலைவது வீண் வேலையேன்னு உணர்த்தி இருக்காரு. அவரதை சொல்லை கேட்டு பாம்பாடி சித்தர் ஞானம் பெற்றிருக்காரு. உயிர்களை துன்புறுத்துவதில்லைன்னு முடிவுக்கு வந்திருக்காரு. முருகனை வணங்கி தியானத்தில் ஈடுபட்டு முருகன் அவருக்கு வள்ளி தெய்வானையுடன் காட்சி தந்து ஞான உபதேசமும் செஞ்சிருக்காரு. பாம்பாடி சித்தரை பக்தர்கள் மருதமலை மாமணின்னு சொல்லி அழைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 837 படிக்கட்டுகளுடன் அமைந்த மலை கோவில் தாங்க இந்த மருதமலை முருகன் கோவில். மருதமலையில் முருகனின் அருள் பெற்ற பாம்பாடி சித்தர் முருகனுக்கு புதிய சிலை வடிச்சிருக்காரு. இந்த சிலையே மூலஸ்தானத்தில் இருக்க இரண்டு கரங்களுடன் இவர் பழனி முருகனை போலவே கையில் தண்டத்துடனும் இடது கையை இடுப்பில் வைத்தபடி தண்டபாணியாக காட்சி தராரு. தலைக்கு பின்புறம் குடுமியும் வைக்கப்பட்டிருக்கு. காலில் தண்டை அணிஞ்சிருக்காரு. தினமும் ராஜ அலங்காரம், விபூதி காப்பு, சந்திர காப்புன்னு மூன்று வித அலங்காரங்களுடன் காட்சி தருவார். விசேஷ நாட்களில் வெள்ளிக்காப்பும் கிருத்திகை தைப்பூச நாட்களில் தங்க கவசமும் அணிகிறாரு. அட்டஜாம பூஜையில் மட்டுமே இவரை தண்டபாணியாக சுயரூபத்தில் தரிசிக்க முடியுங்க. அப்போது ஆபரணம் கிரீடம் எதுவும் இருக்க மாட்டாது, வேட்டி மட்டுமே அணிவிச்சிருப்பாங்க. அருணகிரிநாதரால் பாடப்பெற்றவர் தாங்க இந்த ஏழாம் படை வீடு மருதமலை முருகன். மலைப்பாறைகளுக்கு மத்தியில் தான் இந்த பாம்பாட்டி சித்திர குகை இருக்கு. வலது கையில் மகுடி, இடது கையில் தடியும் வச்சிருக்காரு. இவருக்கு அருகிலே சிவலிங்கம் நாகர் சிலையும் இருக்கு. முருகனுக்கு பூஜை முடிந்ததும் சித்தருக்கு பூஜை செய்யப்படுது. பாம்பாட்டி சித்தர் தற்போது இங்கு முருகனுக்கு பூஜை செய்வதா ஐதீகம். தினமும் இவரது சன்னதியில் ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி வச்சிருவாங்க. மறுநாள் இந்த பால் குறைஞ்சிருக்கும். இதே சித்தர் இந்த பாலை முருகனுக்கு அபிஷேகித்து பூஜை செய்வதாக சொல்லப்படுது. பாம்பாட்டி சித்தர் சன்னதியில் உள்ள பாறையில் நாக வடிவம் இருக்கு. இந்த நாகத்தின் வடிவிலே பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் காட்சி தந்திருக்காரு. இந்த நாகத்தை முருகனா பாவித்து வழிபட்டிருக்காரு. இதன் பின்புறம் பீடம் ஒன்ற அமைப்பில் மூன்று வடிவங்கள் இருக்கு. இவற்றை சிவன், கணபதி, அம்பிகையாக கருதி பூஜை செய்கிறாங்க. பொதுவாக முருகன் சிவன் அம்பாளுக்கு நடுவில் காட்சி தருவார். இங்கு விநாயகர் பெற்றோருக்கு மத்தியில் காட்சி அளிப்பது விசேஷங்க. மருத மரங்கள் நிறைந்தும் நோய் தீர்க்கும் மருந்து குணங்களை உள்ளடக்கிய மூலிகளை கொண்டது தாங்க மருதாச்சலம் மூர்த்தின்னு சொல்லப்படுற மருதமலை முருகன் கோவில். மருத மரமே இத்தலத்தினுடைய விருட்சம். தீர்த்தத்தினுடைய பெயர் மருது சுனைங்க.
இந்த தீர்த்தம் பிரசித்தி பெற்றது. மருதமலையில் உள்ள ஒரு மருத மரத்தின் அடியிலிருந்து இந்த தீர்த்தம் உற்பத்தியாக வருதுன்னு சொல்லப்படுது. இந்த தீர்த்தமே சுவாமி அபிஷேகத்துக்கும் பயன்படுத்தப்படுது. புராதனமான சிவன் கோயில்களில் சிவன் சுயம்புவாக இருப்பார், ஆனால் இத்தலத்தில் முருகன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கார். இவருடன் வள்ளி தெய்வான சுயம்பு வடிவில் இருப்பது விசேஷங்க. முருகனுக்கு பின்புறத்தில் ஒரு பிளவு இருக்கு. வள்ளி உயரமாகவும் தெய்வானை சற்று உயரம் குறையும் காட்சி தருவார். இந்த முருகனே இத்தலத்தின் ஆதிமூர்த்தி ஆவார். இவரது சன்னதி ஆதி மூலஸ்தனன் சொல்லப்படுது. இவருக்கு முதல் பூஜை செய்யப்பட்ட பின்புதான் பிரதான முருகனுக்கு பூஜையும் நடக்குது. கிருத்திகையில் இவருக்கு அதிக அளவில் பாலபிஷேகம் செய்து வழிபடுறாங்க. அரச மரத்தின் அடியில் விநாயகர் பொதுவாக இருப்பாரு. இத்தலத்தில் 5 மரங்களுக்கு இடையில, அதாவது அரசு, அத்தி, வேம்பு, வன்னி, கொரக்கட்டை என 5 மரங்கள் இணைந்து வளர்ந்திருக்கும். அதன் அடியில் விநாயகர் சிலை இருக்கு. இவரை பஞ்ச விருட்ச விநாயகர்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவருக்கு அருகிலே முருகப்பெருமான் மயில் மீது காட்சி தராரு. இங்கு உள்ள பாம்பாடி சித்தருக்கு ஆடம்பர அலங்காரம் செய்யப்படுவதில்லைங்க. விபூதி காப்பு செய்து காவியுடை அணிவித்து அலங்காரம் செய்கிறாங்க. மனிதர்கள் ஆடம்பரம் இல்லாமல் எளிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் இதன் மூலம் உணர்த்தப்படுது. திருமணம் புத்திரதோஷம் உள்ளவங்க விநாயகர் முருகனை வேண்டி மரத்தில் மாங்கல்ய கயிறு மற்றும் தொட்டில் கட்டி வேண்டிக் கொள்றாங்க. பாம்பாடி சித்தருக்கு அலங்காரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட விபூதி பிரசாதமா தராங்க. நாகதோஷம் விஷப்பூச்சி கடிபட்டவங்க இந்த விபூதியை நீரில் கரைத்து சாப்பிட்டால் நோய் குணமாகும்னு நம்பிக்கை. தோல் வியாதியால் பாதிக்கப்பட்டவங்க இந்த விபூதியை உடலில் பூசிக்கொள்வாங்க. மன நிம்மதி வேண்டும் என்பவர்கள், நாகதோஷம் உள்ளவர்கள் பாம்பாண்டி சித்தர் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி வெண்ணிற மலர் தந்து இனிப்பான நைவேத்தியம் படைத்து வழிபடுவாங்க. வைகாசி விசாகத்தன்று முருகனுக்கு 108 பால் கூட அபிஷேகம் நடக்குது. தைப்பூசத்தை ஒட்டி 10 நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கு. இந்த மருதமலை முருகன் கோவில் காலை 5:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான பல்வேறு ஆச்சரியமான கோயில் பற்றிய தல வரலாறுகளையும் சிறப்புகளையும் நம்ம சேனலில் பதிவிட்டிருக்கோம். விருப்பம் இருக்கிறீங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ.